ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் இருக்கிற நம்ம சேனலுக்குள்ளே இருக்கிற கஸ்டமைசேஷன் டேபிள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது சில யூடியூப் சேனலோட பேஜில் வராது, அதை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் விட்டு வெளில வந்துட்டு கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணக்கூட கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு m.youtube.com அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா சில மொபைலில் வந்து இந்த மாதிரி கேட்கும், சில பேருக்கு வந்து அதை ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் சில பேருக்கு அது கேட்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரோம்குள்ளே போகும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் குரோம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்க்டாப் சைட்டு, அதனால் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னருக்கு இந்த ரைட் சைட் கார்னரில் உங்களோட சேனல் லோகோ தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி ரைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கியர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சில யூடியூப் சேனலில் வந்து செகண்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலை ரெஃப்ரெஷ் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு திருப்பி அது வந்துடும். அதாவது வந்து திருப்பி நீங்கள் உங்களோட மொபைல் யூடியூப்க்கு போகும்போது கரெக்டாக அது வந்துடும், ஹோம் அந்த கஸ்டமைசேஷன் டேபிள் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். தேங்க்யூ.